சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மலையாளத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பச்சுவும் அற்புத விளக்கும் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சிம்பிளான காமெடி கலந்த ஃபீல் குட் படம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் மூணு வெவ்வேறு வயசு பெண்கள் வராங்க இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சுங்கிறத இந்த படம் குறிப்பாக பெண்களுக்கான ஒரு அருமையான விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை மும்பையில் ஆரம்பமாகுது அங்கே இருக்க ஒரு மெடிக்கலை காமிக்கிறாங்க இங்கே ஒரு மலையாளி பையன் இருக்கான் இவனுக்கு சரியாக ஹிந்தி தெரியாது இதனால் இவன் அந்த மெடிக்கல் கூடவே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த டாக்டர்கிட்ட வந்து சில வார்த்தைக்கான அர்த்தம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறான் இப்போ நம்ம ஹீரோ பிரசாந்தை காமிக்கிறாங்க இவரை எல்லாரும் செல்லமாக பச்சு ஒன்று தான் கூப்பிடுவாங்க இவர் தான் அந்த மெடிக்கலோட ஓனர் இவருக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகியிருக்காது ஹீரோ தங்கச்சிக்கு ரீசெண்டாக தான் டெலிவரி ஆயிருக்கும் இதனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அம்மா அமெரிக்கா போயிருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் ஹீரோ வீடியோ காலில் இருக்காரு நம்ம ஹீரோ இந்த மெடிக்கலில் வாடகைக்கு தான் வச்சிருப்பாரு இந்த பில்டிங்க்கு ஒரு பெரிய பணக்காரர் தான் ஓனராக இருப்பார் அந்த பணக்காரரோட டிரைவர் வந்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட மருந்து வேணும்னு கேட்குறாரு இந்த அசிஸ்டன்ட் பையனும் அண்ணன் அந்த மருந்து இங்கே இல்லை வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோ மெடிக்கலுக்கு வராரு இந்த ட்ரைவர் ஏற்கனவே ஹீரோவுக்கு பழக்கமானவராக தான் இருப்பார் இப்போ ஹீரோவும் இந்த மருந்தா நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை நான் கேரளாவுக்கு மெடிக்கல் லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்காக போகிறேன் ரெண்டு மூணு நாள் கழித்து வருவேன் அப்போ வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட உங்கள் ஓனர் என்ன பில்டிங்கோட வாடகை ஏற்ற போகிறாராமே நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு கேட்குறாரு அதுக்கு இந்த டிரைவரும் ஓனரை பற்றி உனக்கு தெரியாதா பண விஷயம்னு வந்தால் அவர் ரொம்பவே கண்டிப்பாக இருப்பார் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்கிறான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஹீரோ கிட்ட வராங்க என் பேத்திக்கு பர்த்டே இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ரெண்டு பேரும் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ டாக்டர் வீட்டில் நைட்டு டின்னர் சாப்பிட போகிறாங்க அப்போ டாக்டரோட பொண்ணும் ஏன் முப்பத்தி நாலு வயசாகும் உனக்கு இன்னும் பொண்ணே கிடைக்கலன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோவும் ஆரம்பத்தில் நான் பொண்ணுங்களை ஃபில்டர் பண்ணி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ பொண்ணுங்க எல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் காமெடியாக இருக்காரு இப்போ அன்றைக்கி நைட்டு லேட்டாச்சுன்னு ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஹீரோ கூடயே தங்கிக்கிறான் இப்போ மறுநாள் ஹீரோ கேரளாவுக்கு கிளம்புறாரு நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் மெடிக்கலை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ மும்பையிலேருந்து கேரளாவுக்கு ட்ரெயினில் கிளம்புறாரு அப்போ சீட்டில் ஏறி உக்காந்த உடனே ஆப்போசிட்டில் ஒரு அம்மாவும் பொண்ணு உக்காந்துருக்காங்க இவரை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா எங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க ஹீரோவும் சரியாக தெரியலிங்களேன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் என்ன ஒரு முறை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அப்படியா நிறையா பொண்ணு பார்த்ததால ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆமா நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த அம்மா என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி சிரிக்கிறாங்க இதை கேட்ட ஹீரோவுக்கு செம பல்பு ஆகிடுது சரின்னு சொல்லிடுறாரு இப்போ கேரளாவுக்கு போகிறாரு ஹீரோவோட அப்பா மட்டும் இங்கே தனியாக இருக்கார் இப்போ அப்பாவும் தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு கல்யாண ரிசப்ஷன்னு சாயந்தரமாக போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறாரு இப்போ சாயந்தரம் ஹீரோவும் அப்பாவும் அந்த ரிசப்ஷனுக்கு போகிறாங்க ஹீரோ சாப்பிட்டு கை கழுவிட்டுருக்காரு அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க இவரை பார்த்து கேஷுவலாக சிரிக்கிறாங்க ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடுது அந்த நேரத்தில் சொந்தக்கார பெரியப்பா ஒருத்தருங்க வராரு எப்பட்றா இருக்குன்னு கேட்குறாரு ஹீரோவும் சமாளித்து பேசிட்டு அந்த பக்கமாக நழுவி போகிறாரு இப்போ அந்த பொண்ணையும் ஹீரோ சைட் அடிச்சிட்டு இருக்காரு இதையெல்லாம் அந்த பெரியப்பா கவனிக்கிறாரு ஓ கதை இப்படி போதும்னு யோசிக்கிறாரு இப்போ ஹீரோவோட அப்பா கார் சாவியை குப்பை தொட்டியில் தெரியாமல் போட்டேன்னு சொல்கிறாரு அங்கே இருக்க ஆளுங்களை வச்சு கல்யாண மண்டபம் குப்பையில் தேடிகிட்டு இருக்காரு அப்போ அந்த சொந்தக்காரரும் வராரு சாவியை தேடி அவங்க எடுத்து வைப்பாங்க காரை நாளைக்கு எடுத்துக்கலாம் ஏன் காரில் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு இப்போ போகிற வழியில் ஹீரோவோட கல்யாண பேச்சை எடுக்கிறாரு ஹீரோ மண்டபத்தில் ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருந்தார் இல்லையா அந்த பொண்ணோட அப்பா நமக்கு தெரிஞ்சவங்க தான் நாளைக்கு ஈவினிங் தானே உனக்கு ட்ரெயினு நாளைக்கு மதியமாக பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிறாரு ஹீரோவுக்கும் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் சரின்னு சொல்கிறாரு இப்போ மறுநாள் மெடிக்கல் ரினியூவ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்கிறாரு இப்போ மதியமாக அப்பாவையும் அந்த பெரியப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு பார்க்க போகிறாரு ஆனால் பொண்ணு வீட்டு அட்ரஸ் இவங்களுக்கு சரியாக தெரியல மேப்பில் அந்த பெரியப்பா இருக்காரு ஹீரோவும் அவசரமாக யூரின் வருதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு காம்பவுண்ட் சவுத்தில் போய் யூரின் விட்டுட்டுருக்காரு அப்போ கரெக்டாக அந்த பொண்ணோட அப்பா அந்த பக்கமாக வராரு என்ன அம்மா வழி தெரியலையா இதுதான் நம்ம வீடு வாங்கன்னு கூப்பிடுறாரு ஹீரோ ஆல்ரெடி யூரின் போய்கிட்டு இருக்காரு இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு கதை விடுறாரு ஒரு வழியாக சேஃபாக முடிச்சிடுறாரு அப்போ இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கிட்ட வந்து யாரை கேட்டு மாப்பிள்ளையை வர சொன்னீங்க என்னோட பாய் பெஸ்ட்டி இருக்கானே அவனை தான் நான் லவ் பண்ணுறேன் அதை உங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தேன் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க அம்மாவும் உனக்கு வேறு நேரங்காலமே கிடைக்கலையா மாப்பிள்ளை வீடு வேற வந்துட்டாங்க எப்படியாவது போய் அவங்கக்கிட்ட ஃபார்மாலிட்டிக்காவது பேசு இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ லஞ்சு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மீன் முள் நம்ம ஹீரோவோட தொண்டையில் மாட்டிக்குது இவர் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனாலும் எடுக்க முடியல இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கடைசியாக மீன் முள்ளையும் எடுத்துட்றாங்க ஆனால் இதில் லேட் ஆகிடுது ஹீரோவோட ட்ரெயினும் மிஸ் ஆகிடுது இப்போ மறுநாள் பாம்பேவில் ஹீரோவோட மெடிக்கலுக்கு அந்த பில்டிங் ஓனரோட டிரைவர் வராரு மருந்து எங்கேன்னு கேட்குறாரு அந்த அசிஸ்டண்ட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அண்ணே ஊர்லேருந்து வந்துட்டீங்களா மருந்து எங்கேன்னு கேட்குறான் ஹீரோவும் டே நான் இன்னும் கேரளாவில் தான் இருக்கேன் நேற்று ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டேன் நாளைக்கு எப்படியாவது நான் வந்துடுவேன் அப்போ மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு இந்த அசிஸ்டண்ட்டும் இந்த கிட்ட சொல்கிறான் இப்போ டிரைவர் அந்த விஷயத்தை அந்த பில்டிங் ஓனர் கிட்ட சொல்கிறாரு இந்த கேரக்டரில் பழைய நடிகர் வினித் தான் நடிச்சிருப்பார் இப்போ இந்த ஓனரும் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு ஆ பிரசாந்த் நீ கேரளாவில் தான் இன்னும் இருக்கேன்னு டிரைவர் சொன்னான் என்னோடய அம்மாவும் கேரளாவில்தான் இருக்காங்க வழக்கமாக அவங்க பாம்பே டு கேரளா ஃப்ளைட்டில் தான் போவாங்க வருவாங்க ஆனால் இந்த முறை அவங்க கேரளாலேருந்து பாம்பே ட்ரெயினில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க அம்மாவுக்கு எழுபது வயசு ஆகுது நீ என்ன பண்ணுற கேரளாவில் இருக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு சேஃபாக வந்து சேருன்னு சொல்கிறாரு உன் டிக்கெட் செலவெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என்னோடய அண்ணன் துபாயிலேருந்து ஒரு புது ஐஃபோன் ஒன்று எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கீபேட் ஃபோன் தான் பிடிக்கும் அதனால் அந்த ஐஃபோனே நீயே வச்சிக்கோ எங்கள் கிட்ட நான் சொல்லிட்டேன்றாரு ஹீரோவும் பரவாயில்ல சார் ஐஃபோனெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறாரு இருந்தாலும் இந்த ஓனர் வச்சுக்கோயா இது என்னோட கிஃப்ட்னு சொல்கிறாரு இப்போ கிளம்பி அந்த ஓனரோட கேரளா வீட்டுக்கு போகிறாரு ஓனரோட அம்மா அங்கே இருக்காங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாரு இப்போ அந்த வயசான அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஈவினிங் ட்ரெயினில் கிளம்புறாரு அப்போ ட்ரெயினில் இவங்க ஆப்போசிட் சீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான் இந்த பையன் சபரிமலைக்கு போயிட்டு திரும்ப பாம்பேவுக்கு தான் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கான் இவங்களும் என்னடா தனியாக போகிறேன்னு கேட்குறாங்க இந்த பையனும் நானும் எங்கள் அண்ணனும் தான் சபரிமலை வரைக்கும் வந்தோம் ஆனால் சாமி பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வழியிலே கிளம்பி மூணாருக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸோட என்னை மட்டும் தனியாக பாம்பே ட்ரெயின் ஏற்றி விட்டான் பாம்பே வந்தால் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு அப்பாவே கேக்குறான் ஹீரோவும் நாங்கள் இறங்குற ஸ்டேஷன் தான் பாம்பே பார்த்து இறங்கிக்கோன்னு சொல்கிறாரு இப்போ நைட் ஆகிடுது இந்த வயசான அம்மாவும் ஹீரோவுக்கு இந்த அப்பா ஐஃபோன்னு கொடுக்குறாங்க ஹீரோ கொஞ்சம் பிகூவ் பண்ணுறாரு இதெல்லாம் எதுக்குமா பரவாயில்ல நான் ஒரு அன்புக்காக தான் உங்கள் கூட வந்தேன்னு சொல்கிறாரு இந்த அம்மாவும் எனக்கு கீபேட் ஃபோனே போதும்பா இது எனக்கு தேவையில்லை வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க ஹீரோவும் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கிறாரு ஆனால் வாங்கிக்கிட்டு மேலே பர்த்துக்கு வந்த உடனே டக்குன்னு அதை கழட்டி சிம் கார்டெல்லாம் மாற்றுறாரு எப்படியும் ஓசியில் ஒரு புது ஐஃபோன் ஒன்று கிடச்சிருச்சின்னு நினைக்கிறாரு இப்போது நடுராத்திரி ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு ஹீரோவன் இருந்து எதர்ச்சியாக செக் பண்ணி பார்க்குறாரு அந்த அம்மாவை காணோம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஸ்டேஷனில் அவங்க அவசரமாக இறங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஹீரோவும் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்குறாரு அம்மா இது நம்ம ஸ்டேஷன் இல்லைன்னு சொல்கிறாரு இது இந்த பையன் பார்க்குறான் இவங்க இறங்குறாங்கன்னா இது மும்பை ஸ்டேஷனாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இவனும் பின்னாடியே இறங்குறான் ஹீரோவும் அம்மா போகாதீங்க இது மும்பை கிடையாது கோவாவில் ஒரு ஸ்டேஷன்னு சொல்கிறாரு கிட்ட போய் அம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சு வாங்கன்னு கூப்பிடுறாரு அவங்க அப்படியே நிற்கிறாங்க இப்போ ட்ரெயின் வேறு கிளம்பி போயிடுது இந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல டக்குன்னு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஹீரோ கண்ணில் அடிக்கிறாங்க பக்கத்தில் நின்று அந்த சின்ன பையன் கண்ணிலையும் கொஞ்சம் பட்டுருது இப்போ ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த அம்மா பாட்டு கிளம்பி போயிடுறாங்க ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இப்போ ஓனர் இருக்கார் இல்லையா அவருக்கு கால் பண்ணுறாரு நடு ராத்திரின்றதால ஓனர் வேறு நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்போ ஹீரோ அந்த பையன் கிட்டே ஏண்டா அங்கே போர்டில் தான் பேர் எழுதியிருக்குல்ல நீ பாட்டுக்கு பார்க்காம இறங்கி வந்துடுவேன் கேட்குறாரு இவரும் நீங்கள் தான்ண்ணா நான் இறங்குற ஸ்டேஷன் மும்பைன்னு சொன்னீங்க அதனால தான் உங்களையே ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறான் இதுக்கு ஒன்றும் குறச்சல இல்லைன்னு ஹீரோவும் சொல்கிறாரு இப்போ அந்த பையன் அவங்க அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணி தரான் அந்த பையனோட அண்ணனும் அண்ணா ப்ளீஸ் நான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தோலை உரிச்சிருவாரு எப்படியாவது என் தம்பியை மும்பை பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ ஏற்றி விட்டுருங்கன்னு கெஞ்சிறான் ஹீரோவுக்கு மனசு கேட்கல சரி வா முதல்ல பாட்டியை தேடுவோன்னு அந்த பையனை கூப்பிட்டு வெளியே வராரு இப்போ அங்கே இருக்க கேப் கிட்ட இந்த பக்கமாக ஒரு பாட்டி போனாங்களே எந்த வண்டியில் போனாங்கன்னு விசாரிக்கிறாரு அவங்களும் லொக்கேஷனை சொல்கிறாங்க அங்கே எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு ஹீரோ இப்போ கேப் டிரைவருங்களும் அந்த பாட்டியை ட்ராப் பண்ண ஒரு வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த பாட்டியோட ஷூ வெளியே தான் இருக்குது இதை பார்த்த ஹீரோவும் காலிங் பில் அடிக்கிறாரு ஆனால் இந்த பையன் அங்கிள் கண்ணை மூடிக்கோங்க பாட்டி மறுபடியும் ஸ்ப்ரே அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்கிறான் இவரும் கரெக்டு தான் சொல்லி கண்ணை மூடுறாரு அப்போ இருந்து ஒரு வயசு பொண்ணு தான் வராங்க இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவங்கள பார்த்த ஃபஸ்ட் மீட்டில் ஹீரோவுக்கு இவங்கள பிடிச்சி போயிடுது இப்போ அவங்களும் என்ன வேணும்னு கேட்குறாங்க ஹீரோவும் அந்த அம்மா இங்கே தானே வந்தாங்க அவங்க ஷூ கூட வெளியே இருக்குது மரியாதையை வர சொல்லுங்கன்றாரு ஆனால் ஹீரோயின் அந்த மாதிரி யாரும் இங்கே வரல முதல்ல கிளம்புங்க தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க இப்போ மிஸ் கால் பார்த்துட்டு அந்த ஓனர் கால் பண்ணுறாரு ஹீரோவும் நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு உங்கள் அம்மாவை தேடி நாங்கள் பின்னாடியே வந்தோம் இங்கே வந்து விசாரிச்சா அந்த மாதிரி ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலன்றாரு இதை கேட்ட ஓனருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது எங்கள் அம்மா பிளான் பண்ணி தான் ட்ரெயினில் வரணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் அதோடய உள்ள அர்த்தம் எனக்கு புரியுது காலையில் பத்து மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது அதில் கிளம்பி நான் கோவாவுக்கு வந்துடுறேன் எங்கள் அம்மா அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே போகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு இப்போ மும்பையில் காமிக்கிறாங்க இந்த ஓனரோட டிரைவர் இருக்கார் இல்லையா அவர் இவங்க வீட்டில் முன்னாடி வேலை செஞ்ச ஒரு லேடி இருப்பாங்க அவங்கக்கிட்ட போகிறாரு ஆமாம் கோவாவில் உங்கள் அப்பாவோட அட்ரஸ் என்னென்னு கேட்குறாரு இந்த வேலைக்காரம்மாவும் சொல்கிறாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க டிரைவர் ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்லிட்டு போகிறாரு இப்போ இந்த ஓனர் கிட்டே வந்து அந்த வேலைக்கார அம்மாவோட அட்ரெஸை சொல்கிறாரு இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இது அப்புறம் தெரியும் இப்போ அங்கேருந்து அந்த ஓனரும் டிரைவரும் கோவா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க கோவாவில் உள்ளூர் போலீஸ்காரங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்கள துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ தங்கியிருக்க லொக்கேஷனுக்கு போகிறாங்க இங்கே ஹீரோவோ அந்த பையனும் அப்படியே தூங்கிடுறாங்க இப்போ டிரைவர் வந்து எழுப்புறாரு அப்போ இந்த ஓனரும் எங்கள் அம்மா வெளியே போகாமல் பார்த்துக்க சொன்னால் நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு இந்த வீடு தானு கேட்குறாரு இப்போ நேராக காலிங் பில் அடிக்கிறாரு உள்ளேருந்து ஹீரோயினும் வராங்க என்ன ஆள் ஆளுக்கு வந்து தொல்லை பண்ணுறீங்க போலீஸை கூப்பிட்டுமான்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த ஓனரும் தாராளமாக கூப்பிடு லேடி போலீஸு ஜென்ட்ஸ் போலீஸு எல்லோரையுமே நானே கூப்பிட்டு வந்துருக்கேன் மரியாதை எங்கள் அம்மா இருந்தா அவங்கள வெளியே வர சொல்லுன்றாரு ஹீரோயினும் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க உங்கள் அம்மா நைட் இங்கே தான் வந்தாங்க ஆனால் இப்போ இங்கே இல்லை கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ இந்த டிரைவரும் சார் மும்பையில் இந்த வேலைக்கார்கிட்ட அவளோட அப்பா வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வந்தானே கண்டிப்பாக உங்கள் அம்மா அங்கே தான் போயிருப்பாங்க அங்கே போய் பிடிக்கலான்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோவும் அந்த பையனும் தேவையில்லாத லக்கேஜ் அவங்கள இறக்கி விட்டுடலான்னு சொல்லி ஒரு ட்ராவல்ஸ்கிட்ட இறக்கி விடுறாங்க பாம்பேவுக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது ரெண்டு பேரும் பிடிச்சி போய்க்கோங்கன்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த பையனும் பாத்ரூம் வருதுன்னு சொல்கிறான் ஹீரோவும் உள்ள போ நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அந்த பையன் போயிட்டு டக்குன்னு வரான் அந்த பாட்டி இங்கே தான் இருக்காங்க வாங்க அங்கிள்னு கூப்பிட்டு போகிறான் அந்த அம்மாவும் தான் இருக்காங்க இதை பார்த்த ஹீரோ ஓனருக்கு நைஸாக கால் பண்ணுறாரு வர வச்சிட்றாரு இப்போ ஓனர் அவங்க அம்மாக்கிட்ட நீ எதுக்காக ட்ரெயினில் வரேன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ராமா பண்ணுறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் மரியாதையை வந்து காரில் ஏறுமான்னு சொல்கிறாரு சத்தம் போடுறாரு இவங்க அம்மாவும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க எதுவும் பேசாமல் காரில் ஏறிக்கிறாங்க ஓனரும் ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே நீங்கள் பஸ் பிடிச்சி என்னைக்கு பாம்பே போகிறது ஃப்ளைட்டில் எங்கள் கூடயே வந்துடுங்க டிக்கெட் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீயும் தம்பின்னு அந்த சின்ன பையனையும் கூப்பிட்றாரு ரெண்டு பேரையுமே காரில் ஏற்றிக்கிறாரு இப்போ அங்கேருந்து எல்லாருமே காரில் கிளம்புறாங்க அதே இடத்துல நிதின்னு சொல்லிட்டு ஒரு வயசு பொண்ணு நிற்கிறாங்க இவங்க அதை சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்காக தான் அந்த பாட்டி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருப்பாங்க இப்போ இந்த நிதியும் சோகமாக பஸ் பிடிச்சு இவங்களோட அத்தை வீட்டுக்கே போகிறாங்க இவங்க தாத்தா அங்கே இருக்கார் இவர் முடியாமல் இருப்பார் இவர் அந்த காலத்தில் பெரிய தாதாவை இருந்திருப்பார் இப்போ தான் வீல் சேரில் இருப்பார் இப்போ தான் நிதியோட அத்தை அத்தை பையனெல்லாம் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே நிறைய வழிப்பெரியலாம் பண்ணுவாங்க பயங்கரமான கேடிங்க நிதியோட அப்பா குடும்ப கஷ்டத்துக்காக தான் தன்னோட அக்கா வீட்டில் நிதியை விட்டுருப்பாரு இந்த அத்தையும் நிதியை நிறைய இடத்துக்கு வீட்டு வேலைக்கு அனுப்புவாங்க அந்த வருமானத்துலையும் இவங்க குளிர் காஞ்சிகிட்டு இருப்பாங்க இப்போ ஏர்போர்ட்டில் ஹீரோ அந்த அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்துருக்காரு அப்போ இந்த அம்மா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வாழ்க்கையில் படித்து பெரியாளாகி சாதிக்கணும்னு நினச்ச ஒரு பொண்ணோட கதையை உனக்கு சொல்லிட்டு இப்போ இங்கிருந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி பேக் ஆரம்பமாகுது இந்த அம்மா பாம்பேயில் இவங்க பையன் கூட தானே இருக்காங்க இவங்க வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்களோட பொண்ணு தான் இந்த நிதி நிதி எப்போ குட்டி பொண்ணாக இருப்பா இவளை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த அம்மாவோட பையன் பேரன் மருமக எல்லோரும் சந்தோஷமாக வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அம்மா சைடில் வேலை செய்வாங்க நிதியும் ஓரமாக நின்று இவங்களே பார்ப்பா வீட்டில் மகன் இல்லாத நேரத்தில் நிதியை கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சலாம் அந்த அம்மா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய படிப்பெல்லாம் சொல்லி தருவாங்க நிதிக்கு படிப்பில் ஆர்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அவளை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வைப்பாங்க நிதியும் ரொம்ப நல்லா படிப்பா இப்படியே டென்த்து வரைக்கும் நிதியை பாம்பேலேயும் இந்த அம்மா படிக்க வைப்பாங்க படிப்பு செலவு எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க ஆனால் நிதியோட வீட்டில் இவங்க அப்பா குடிகாரனா இருப்பார் நமக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது நிதி என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவால இருக்க தன்னோட அக்கா வீட்டுக்கு அமுச்சுருவாரு நிதியோடய படிப்பும் அத்தோட கெட்டு போயிருது இப்போ நிதியோட அம்மா வீட்டு வேலைக்கு வந்தப்போ இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஓனர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணோட தலையெழுத்து அவ்வளோதான் இத்தனை வருஷமாக நீங்கள் படிக்க வச்சிங்க இப்போ கோவாவில் இருக்க என் நாத்தனார் வீட்டுக்கு அவள் போயிட்டா இத்தோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கோவாவில் ஹீரோயின் வீட்டிலருந்து நிதியே கால் பண்ணுறாங்க என்னால் இங்கே இருக்க முடியல தயவு செஞ்சு என்னை வந்து கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க என் வீட்டுக்கு தான் நிதி வேலைக்கு வந்திருக்கா அவள் சோகமாக இருக்கிறத பார்த்து அவள் கதை என்னென்னு கேட்டேன் எல்லாத்தையும் சொன்னான் நீங்கள் எப்படியாவது வந்து அவளை கூப்பிட்டு போயிடுங்க என் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த ஓனர் அம்மாவும் சரி நான் சீக்கிரமே வரேன் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ முதல்ல தான் பையன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக அந்த பொண்ணை நான் தான் படிக்க வச்சேன் இப்போ போய் அவளை கூப்பிட்டு வரலாமேன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்ட பையன் அம்மா அவ ஒன்றும் அவங்க பேத்தி இல்லை நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களோட பொண்ணு அவ்வளோதான் ஏழைங்க வீட்டில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் நீங்கள் ஒன்றும் பெரிய தியாகியாக மாற வேணாம் தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் மைண்டில் ஏற்றிக்காமல் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாரு ஆனால் அம்மாவுக்கு மனசு கேட்கல அதனால தான் பிளான் பண்ணி இங்கேருந்து கேரளாவுக்கு ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க அங்கேருந்து திரும்ப ட்ரெயினில் வரணும்னு சொல்லியிருப்பாங்க ஓனர் எங்கள் அம்மா கூட துணைக்கிவான் ஹீரோ அமிச்சிருப்பாரு இந்த அம்மா பிளான் பண்ணி தான் நடுராத்திரி வழியிலே இறங்கியிருப்பாங்க ஹீரோ மூஞ்சில் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் இப்போ ப்ரெசென்டில் இதையெல்லாம் சொல்லிவிட்டு நல்லா படித்து சாதிக்க நினச்ச ஒரு பொண்ணோட கனவையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க இதை கேட்ட ஹீரோவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கே இருந்தாலும் கண்டுக்காத மாதிரியே இருக்கார் அப்போ இந்த அம்மா ஹீரோவை கூப்பிட்டு ஆமாம் எங்கள் பில்டிங்கில் தான் நீ மெடிக்கல் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க ஹீரோவும் அம்மா இதை மனசில் வச்சுக்கிட்டு என் கடையை காலி பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த அம்மா காலியெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த பில்டிங்கோட டாக்குமெண்ட் எல்லாம் இன்னமும் என் பேரில் தான் இருக்குது இனி என் பையன் என்னை வெளியே தனியாக விடமாட்டான் நீ மட்டும் இந்த நிதியை பத்திரமாக என் கிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சின்னா நீ வாடகைக்கு வச்சுருக்க கடையை உன் பேரில் சொந்தமாகவே எழுதி தந்துடுறேன் இந்த டீல் ஓகேவான்னு கேட்குறாங்க மும்பையில் சொந்தமாக ஒரு பில்டிங்கா இது யார் தான் வேணான்னு சொல்லுவா ஹீரோவும் இது யோசிக்கிறாரு டீல் ஓகேன்னு சொல்கிறாரு இப்போ திரும்ப கோவா டவுனுக்குள்ளேயே கிளம்புறாரு அந்த பையனை ஹீரோ விஷ் பண்ணி வழி அனுப்புகிறான் உதவிக்கு ஹீரோயினோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இப்போ ஹீரோயின் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு ஹீரோ போகிறாரு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு ஹீரோயினும் நீங்கள் தான் அந்த அம்மாவை போட்டு கொடுத்தீங்க இப்போ என்ன அந்த திடீர் மனமாற்றோன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோவும் அந்த அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க எனக்கு மனசு கேட்கல நம்மளால ஒரு பொண்ணு படித்தா நமக்கு தானே பெருமைன்னு சொல்கிறாரு இவருக்கு கடை கிடைக்க போகுதுன்ற விஷயத்த மறைச்சு ஏதோ தியாகம் பண்ற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு ஹீரோயினும் எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடியாது அந்த பொண்ணை எது தாப்பில் ஒரு பேக்கரி இருக்குது அந்த பேக்கரி தான் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டான் நீங்கள் அவனை போய் டீட்டெயில்ஸ் கேளுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஹீரோவும் அந்த பேக்கரி மீட் பண்ணுறாரு ஆமாம் நிதின்ற பொண்ணை ஹீரோயின் வீட்டில் நீங்கள் தான் வேலைக்கு சேர்த்து விட்டீங்களா அந்த பொண்ணோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு இதை கேட்ட பேக்கரி காரனும் ஏதோ சிக்கல்னு புரிஞ்சுக்கிறான் வாங்க கூட்டிகிட்டு போகிறன்னு தனியாக கூப்பிட்டு போகிறான் அங்கே அந்த நிதியோடய அத்தை பையன் இந்த பேக்கரி காரனோட பையன் கேங் எல்லாம் இருக்காங்க இவனும் சார் நிதியை தேடி வந்திருக்காரு இவரோட பர்ஸ் போன் எல்லாம் பிடுங்கிக்கோங்கன்னு சொல்கிறான் ஹீரோ கிட்ட கேஷுவலாக வந்து தம்பி ரெண்டே ரெண்டு அடி அடிப்பாங்க உங்கள் பர்ஸு ஐஃபோன் எல்லாம் கொடுத்துருங்க ரொம்ப சத்தம் போடாதீங்க புரியுதான்னு சொல்கிறான் இவரை வழிப்பறி பண்ண தான் வந்திருக்கான் இப்போ ஹீரோவை பிடிச்சி செமையாக அடி போட்டுறாங்க அவரோட பர்ஸ் ஐஃபோன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க நிதியோட அத்தை பையனும் இனிமேல் அந்த பக்கம் வந்த உன்னை சாவடிச்சிருவேன் ஓடுறான்னு சொல்லி அமுச்சு விட்டுறான் கை விரல வேற உடச்சி விட்டாங்க இவர் ஹீரோயின் ஆஃபீஸுக்கே வராரு இப்போ விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க இவர் மேலே இறக்கப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் உங்கள் பர்சும் ஃபோனு எப்படியாவது கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணுறாரு எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க உடனே பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு ஆமாம் அவன் அழகாக இருப்பானா அவன் கூட உனக்கு என்ன வேலைன்னு சந்தேகப்பட்டு பேசுகிறாரு ஹீரோயினும் நான் சும்மா உதவி பண்ண தான் வந்தேன் அவன் சுமாராக தான் இருப்பான் பெருசாக அழகாலாம் இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்கிறான் இப்போ ஹீரோயினும் ஹீரோவை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அவன் உடனே ரிப்ளை அனுப்புகிறான் சுமாராக இருப்பான்னு சொன்ன ஆள் பார்க்க நல்லாதானே இருக்கான் அவனை மரியாதையே ஹோட்டலில் தங்க வையே உன் ரூம்லேயே இடம் கொடுத்துடாதுன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோயினுக்கு காண்டாகுது நீ என்ன சொல்கிறது நான் என் வீட்டில் தான் தங்க வைக்க போகிறேன்னு ரிப்ளை மெசேஜ் அனுப்புகிறாங்க இப்போ தன்னோட வீட்டுக்கு ஹீரோவை கூப்பிட்டு வராங்க என் ஃப்ரெண்டும் நானும் தான் இங்கே தங்கியிருக்கோம் அவள் ஊருக்கு போயிருக்கா அவள் ரூமில் தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நைட்டு ஹீரோவும் அங்கேயே தங்கிக்கிறாரு மறுநாள் ஹீரோயின் இவரை கூப்பிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க இந்தாங்க செலவுக்கு இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போகல நிதியோட ஏரியாவுக்கு தான் போகிறாரு அந்த பேக்கரி காரர் பையன் இருக்கான் இல்லையா அவனை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி மடக்கிறாரு இருந்து அடித்த ஐஃபோனு பர்ஸ் எல்லாம் எங்கடான்னு மிரட்டுறாரு இந்த பையன் அப்போ தான் அடகு வைக்கலாம்னு எடுத்துகிட்டு போயிருப்பான் ஸோ எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்கு ஹீரோவோட பர்ஸு ஃபோனு ரெண்டையுமே திருப்பி கொடுத்துட்றான் இந்த பையன் ஆக்சுவலாக கொஞ்சம் தான் இருப்பான் நான் எப்போவுமே நிதியோடய பக்கம்தான் அவளை இவங்க கொடுமைப்படுத்துறது எனக்கும் பிடிக்கல நீங்கள் அவளை பத்திரமா கூட்டு போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்போ இந்த பேக்கரி காரனோட பேக்கரிக்கு போறாரு இவரை பார்த்தோடனே அவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான் நேற்று அடித்து அடிக்கி திருப்பி வரமாட்டான்னு நினச்சோம் வந்துட்டானே நினைக்கிறான் இப்போ ஹீரோவும் என்ன பயந்துட்டீங்களா என் பர்ஸில் நேற்று ரூபாய் இருந்துச்சு உங்கள் பையனோட கேங்கு என் பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க அதனால் நாலாயரூவாய்க்கு முந்திரி பாதாம் நட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு இவனும் பயந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்றான் அதையெல்லாம் வாங்கி ஹீரோயின் ஆஃபீஸ் செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கொடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு இப்போ ஆஃபீஸுக்கு உள்ளே வராரு வந்து பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் இருக்காங்க பாய் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் ஹீரோ ஃபோட்டோவை பார்த்துருக்கா இல்லையா நைட்டு வாங்க பிரதர் வாங்க அம்மா நான் சொல்லலை இவர் தான் ஹீரோயின் இவருக்கு தான் அடைக்கலம் கொடுத்துருக்கா எப்படி பிரதர் இருக்கீங்கன்னு நக்கலாக பேசுகிறான் இப்போ லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டு போகிறான் ஆனால் தனியாக அவரை ஒரு டேபிளில் உட்கார வச்சிருக்கான் இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பீங்க வயசாகுது இல்ல நீ என் பையனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொல்லி அம்மா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஹீரோயின் கொஞ்சம் யோசனையில் டபுள் மைண்டில் இருக்காங்க ஆனாலும் இந்த பாய் ஃப்ரெண்டு விடுற மாதிரி இல்லை ஏன் யோசிக்கிற ஓகே சொல்லு சொல்லுன்னு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு அப்போ டக்குன்னு ஹீரோ அங்கே வர்றாரு என் கூட வான்னு சொல்லி ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போகிறாரு தயவு செஞ்சு இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத பயங்கர டாக்ஸிக்கான ஃபேமிலியாக இருக்குது இப்போயும் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா நாளைக்கு உன் பேச்சுக்கு மதிப்பே இருக்காது யோசிச்சு முடிவு எடுன்னு சொல்கிறாரு ஹீரோயின் மனசுலையுமே இதுதான் ஓடிட்டு இருந்துருக்கும் சிரிக்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே அவங்க அம்மாக்கிட்டே நோன்னு சொல்லிடுறாங்க இதில் கடுப்பான பாய் ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டு போயிடுறான் இப்போ நைட்டு வீட்டில் ஹீரோயின் என்னோடய பழைய ஃபோன் ஒன்று இருக்குது இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க ஹீரோவோட ஃபோன் ஆல்ரெடி கிடச்சிருச்சு வருஷம் ஃபோனும் கிடச்சதை சொன்னால் வேறு இடத்துல தங்கணுமே ஹீரோயினை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவர் ரகசியமாக வச்சுருக்காரு இப்போ ஹீரோயின் கொடுத்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு அதில் ஹீரோயின் எடுத்த பழைய வீடியோலாம் இருக்குது அவங்கள பார்த்து இருக்காரு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கும் விசாரணைக்காக வர சொன்னாங்கன்னு போய் சொல்கிறாரு ஹீரோயினும் டிராப் பண்ணுறாங்க ஆனால் இவர் அங்கே போகலை இவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு பையன் சொன்னான் இல்லையா அவன் மூலமாக நிதியை வர சொல்லியிருப்பாரு மீட் பண்ணுறாரு நிதி இவர் மேலே கோவத்தில் இருக்காங்க இந்த தான் அன்னைக்கு அந்த அம்மாவை மாட்டி விட்டான் இவன் சரியான ஃப்ராடு அப்படி இப்படின்னு திட்டுறாங்க ஹீரோவும் இங்கே பாரு அன்னைக்கு உன்னோட கதை எனக்கு தெரியாது அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இப்போ வந்திருக்கேன் என் மேலே நம்பிக்கை இல்லையா நீ அந்த அம்மா கிட்டே பேசுன்னு அந்த ஓனர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு அவங்களும் அந்த அங்கிள் நல்லவர் நான் தான் அவர் அமிச்சேன் நேரம் பார்த்து அவர் கூட கிளம்பி வந்துருன்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணும் சரின்னு சொல்கிறா இப்போ ஹீரோயின் கூட அங்கே இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு ஹீரோ போகிறாரு அப்போ ஹீரோயின் ரொம்ப சோகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஒரு தம்பி இருந்தான் கடைசியாக இந்த இடத்துல இருந்தால் அவன் மெசேஜ் பண்ணான் நாங்கள் வந்து பார்க்கும்போது அவனோட பைக் இங்கே இருந்துச்சு அவனோட செருப்பு மலைக்கு கீழே இருந்துச்சு ஆனால் அவனை காணோம் அவன் செத்துட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அவன் பாடி எதுவும் கிடைக்கல கண்டிப்பாக உயிரோட இருக்கான் என்னைக்காவது வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதை கேட்கும்போது ஹீரோவுக்கும் கஷ்டமாக இருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சாங் ஒன்று வருது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நெருக்கம் ரொம்பவே அதிகமாகுது ரெண்டு பேர் மனசுலையுமே லவ் வருது ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வார்த்தையால் அது வெளிப்படுத்திக்காமே இருக்காங்க இப்போ மும்பையில் காமிக்கிறாங்க இந்த ஓனருக்கு இவங்க அம்மா கடையை ஹீரோவுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிருது இவர் கொஞ்சம் கோவப்படுறாரு யாரை கேட்டுமா அவனுக்கு வாக்குறுதி கொடுத்த எப்படி அந்த மாதிரி சொல்லான்னு கேட்குறாரு இந்த அம்மாவும் அமைதியாக இங்கே வந்து உக்காருப்பான்னு சொல்கிறாங்க சின்ன வயசில் நீ எல்லாருமேலேயும் இறக்கப்படுவே அன்பு வச்சுருந்த ஆனால் இப்போ அது ரொம்ப கம்மி ஆகிடுச்சு நீ என்னை தான் பார்த்துக்கிற அதில் நான் குறை சொல்ல நம்ம சொத்து பத்து எல்லாம் சேர்க்காம உன் பேங்க் பேலன்ஸு ஒரு இருபது கோடி இருக்குமா இதுவே நமக்கு தேவைக்கு அதிகமானது ஆனால் இன்னமும் நீ பணம் தேவை தேவைன்னு ஓடிக்கிட்டே இருக்க அது உனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அந்த நிதி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நாம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவளை மேலே தூக்கி விட்டேன்னா எதிர்காலத்தில் அவள் பெரிய ஆளாக வருவா அதுதான் எனக்கு சந்தோஷம் பெருமைன்னு சொல்கிறாங்க என்னோட கடைசி ஆசையாக கூட நீ இதை எடுத்துக்கலாம் நான் கேரளாவுக்கு அவளை கூட்டி போய் படிக்க வைக்க போகிறேன் இதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கூடுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மகன் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு கடையை வேணுனாலும் ஹீரோவை எடுத்துக்கிட்டோம் நீ தாராளமாக நிதியை கூப்பிட்டு வந்து படிக்க வையே ஆனால் என்னை விட்டு போகாதம்மா நீ இங்கேயே இருன்னு சொல்கிறாரு அம்மாவும் நான் எங்கே போனாலும் என் அன்பு எப்போவுமே உன் கூட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு மட்டும் பர்மிஷன் கூடுன்னு பேசி மகனை சம்மதிக்க வச்சிட்றாங்க இந்த மகனுக்குமே பணத்து மேலே ஆசை அதிகமாக இருக்குமே தவிர அடிப்படையில் இவர் ரொம்ப நல்லவர் தான் இப்போ கோவாவில் ஹீரோவும் நிதி வேலை செய்கிற ஒரு கடைக்கிட்ட வந்து நிற்கிறாரு அந்த பேக்கரி காரோட பையன் இருக்கான் இல்லையா அவனும் யாரும் கவனிக்கலை நைஸாக எஸ்கேப் ஆயிருன்னு சொல்கிறான் இப்போ நிதி வந்து ஹீரோ கூட காரில் ஏறிக்கிறாங்க அன்றைக்கி நடு ராத்திரி தான் இவங்களுக்கு ட்ரெயின் அதனால் அப்போ அதுக்கு ஹீரோயின் விட்டு கூப்பிட்டு வராரு அப்போ தான் நிதி ஹீரோக்கிட்ட ஆமாம் என்னை கூட்டி போய் விட்டால் உனக்கு கடையை எழுதித்தாரன்னு பாட்டி சொன்னாங்களாமே அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியா பாட்டி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்கன்றாங்க இதை கேட்ட ஹீரோயினும் ஓ அதுதான் விஷயமான்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃபோன் வேற ரிங் ஆகுது ஹீரோயின் இன்னும் கடுப்பாயிடுறாங்க ஃபோன் இன்னும் கிடைக்கலன்னு தானே என்கிட்ட சொன்னேன் ஆனால் ஃபோன் வாங்கிட்டு தான் இருந்திருக்கு கடை உனக்கு கிடைக்கும்னு ஆதாயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க எல்லாமே வா சுயநலத்துக்காக தான் பண்ணியிருக்கேன் இன்னும் எவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சிருக்கேன்றாங்க ஹீரோவால் ஒன்றுமே பேச முடியல அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க வந்து பார்த்தா அந்த பேக்கரி அவனோட பையனை வந்திருக்காங்க இந்த பையனை வேறு செமையாக யாரோ அடிச்சிருக்காங்க இந்த பேக்கரி காரனும் நிதியோட அத்தையும் அத்தை பையனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் சொன்னதுனால தான் அவங்க அங்கே வெயிட் பண்ணுறாங்க மரியாதை நிதி அமிச்சு விட்டுரு இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு ஆனால் கோவப்பட்டு அந்த அத்தையும் அத்தை பையனும் அங்கே வராங்க இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை ஆகுது இதில் ஹீரோ அடித்ததில் அந்த அத்தையோட மூக்கு உடஞ்சி போயிருது இந்த அத்தையோட பையனும் கோவப்படுறான் இருந்தாலும் அந்த பேக்கரி காரர் தான் தடுக்கிறாரு ஆனால் கடைசியாக நிதியை அவங்க அத்தை ஃபேமிலி கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ ஹீரோவும் ஹீரோயின் நான் கடைக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணை கூட்டு வரதுக்காக ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ என் மனசில் அந்த எண்ணம் இல்லை உன் கூட தங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபோனும் பர்ஸும் கிடச்சதை சொன்னால் எங்கே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோமோன்னு நினச்சேன் அதனால தான் மறைச்சேன்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு ஹீரோயினுக்குமே அவரை பிடிச்சிருக்கும் இருந்தாலும் எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க இப்போ மறுநாள் நிதி மறுபடியும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே இவங்க அத்தையும் அத்தை பையனை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க இந்த அத்தையும் கொலகான்ல இருக்காங்க இப்போ அங்கேருந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு அடிக்கலான்னு வராங்க ஆனால் டக்குன்னு ஹீரோ குறுக்க வந்துடுறாரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து இந்த அத்தை அத்தை பையன் மூஞ்சில் அடிச்சிட்றாரு நிதி இழுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாரு இப்போ அந்த அத்தை பையனோட கேங் ஆளுங்கெல்லாம் ரவுண்டப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்குது கடைசியாக ஹீரோ எல்லாரையும் அடித்து போட்டுறாரு அந்த அத்தை பையனும் கத்தி எடுத்துகிட்டு வரான் ஒரு வழியும் அவனையும் அடித்து போட்டு நிதி இழுத்துக்கிட்டு ஓடுறாரு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிதியோட வீடு இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே போய் கதவை சாத்திக்கிறாரு இப்போ அந்த ஏரியா மக்கள் உட்பட எல்லாருமே கோவமாக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இருந்து நிதியோட தாத்தா இருக்கார் இல்லையா அவர் வெளியே வராரு இவர் அந்த காலத்திலே பெரிய டான்னு முன்னாடியே சொல்லியிருப்போம் இவர் வந்து எல்லாரும் போங்கன்னு கை காமிக்கிறாரு இவர் பேச்சுக்கு இன்னமும் அந்த ஏரியாவில் பயமும் மரியாதையும் இருக்கும் எல்லாரும் கலஞ்சிட்றாங்க இப்போ தாத்தாவும் நிதி கிட்டே போய் படித்து பெரிய ஆளாகிற பாருன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு இப்போ ஒரு இடத்துல வெயிட் இருக்காங்க ஹீரோ நமக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அடியெல்லாம் வாங்கியிருக்காரு கண்டிப்பாக இவர் நல்லவர் தான் நிதி நினைக்கிறாங்க இவரை பார்த்து சிரிக்கிறாங்க இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேயே டிராப் பண்ணுறாங்க இப்போ கட் பண்ணால் சில மாதம் கழிச்சு கேரளாவில் காமிக்கிறாங்க இந்த ஓனரோட அம்மாவும் டிரைவரும் ஒரு ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் இருக்காங்க இப்போ ஹீரோவோட அம்மாவும் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாங்க அவங்க தான் இந்த ஓனர் அம்மாவை மீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஓனர் அம்மாவும் வாங்க நிதியை காட்டுறேன்னு உள்ளே கூட்டு போகிறாங்க இப்போ இந்த டிரைவர் ஹீரோ கிட்ட உனக்கு என்ன பைத்தியமாடா எதுக்குடா அந்த கடை பில்டிங்கே வேணான்னு சொன்னியா மும்பையில் சொந்த இடம்னா சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோவும் ஆரம்பத்தில் அது எனக்கு பெருசாக தெரிஞ்சுது ஆனால் இந்த பயணத்தில் அதை விட அற்புதமான விஷயம் நிறைய எனக்கு கிடச்சிது அதுவே எனக்கு போதும்னு சொல்கிறாரு இப்போ இந்த ஓனர் அம்மா ஹீரோவோட அம்மாவை கூப்பிட்டு போய் அதுவும் அங்கே உக்காந்துருக்காளே அந்த பொண்ணு தான் நிதின்னு ஜன்னல் வெளியே காமிக்கிறாங்க நிதியும் உள்ளே படிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த ஹீரோவோட அம்மாவும் என் பையன் வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான விஷயம் பண்ணியிருக்கானா அது இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணது தான் சொல்கிறாங்க இப்போ ஹீரோவும் அங்கேருந்து தனியாக ட்ரெயினில் மும்பைக்கு கிளம்பி இருக்காரு அப்போ போகிற வழியில் ஹீரோயின் இருந்து மெசேஜாக வருது உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை பார்க்கணும் போலே இருக்குன்னு சொல்கிறாங்க இதிலிருந்து ஹீரோயினும் நம்மளை லவ் பண்ணுறாங்கன்றது இவர் புரிஞ்சுக்கிறாரு அப்போ கரெக்டாக நடு ராத்திரி நேரம் கோவாவில் அந்த ஓனர் அம்மா இறங்கி போனாங்களே அதே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிது ஹீரோவும் பேசாமல் ஹீரோயினை போய் மீட் பண்ணலாமல் நினைக்கிறாரு இப்போ வழியிலே இறங்கி ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக சந்தோஷமாக போகிறாரு இத்தோட படம் முடியுது இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளை மற்றொரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்